வாழ்த்தலாட். கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகின்ற மன்னா. மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பொக்கிஷம் அப்படின்னா என்ன? வெள்ளி, பொன், விலையுயர்ந்த பொருட்கள், அப்புறம் நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கிற எல்லாவற்றையுமே பொக்கிஷம்னு சொல்கிறோம். எசேக்கியா ராஜாவும் தன்னுடைய பொக்கிஷ சாலையிலே பொன், வெள்ளி, கந்தவர்க்கம், பரிமள தைலம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையுமே வைத்திருந்தார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருப்பதை விசாரிக்க பாபிலோன் ராஜா வெகுமானம் எல்லாம் அனுப்பியிருக்கும் போது அவர்களுக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலையை காண்பிக்கிறார். சில வருடங்கள் கழித்து யோயாக்கீம் ஆட்சி செய்கிற வேளையிலே பாபிலோன் ராஜா வந்து ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அதனால தான் இயேசு மத்தேயு 6:16 சொல்லியிருக்காரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். ஒரு ராஜா பொக்கிஷம் சேர்த்து வைத்தாலும் இன்னொரு ராஜா வந்து எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க, நாம சேர்த்து வைத்தாலும் அது திருடு போயிடும். அதனால தான் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. சரி, பரலோகத்தில் எப்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா லூக்கா 12:16, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுட்டே இருக்கோம், ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல, இந்த உலகத்திலிருந்து போகும்போதும் ஒன்றுமே கொண்டு போக போகிறது இல்லை. இந்த உலகத்தில் சேர்த்து வச்சுட்டே இருக்கும்போது அது நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் காணப்படுது. அதனால் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போதே ஏழைகளுக்கு தரித்திரருக்கு நாம் உதவி செய்யணும், அதுதான் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷமாக சேரும். நீங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.